கைவிரித்த அரசு கிணற்றை தூர்வாரிய இளைஞர்கள் மக்களுக்கு கை கொடுக்கும் நான்காயிரம் லிட்டர் நீர் வறட்சி மிகுந்த தங்களுடைய கிராமத்தில் மக்கள் குடிநீருக்காக அல்லாடிய தாகத்தை போக்க இளைஞர்களே சேர்ந்து கடந்த முப்பது வருடங்களாக தூர் தூர்ந்து கிடந்த கிணற்றை தூர்வாரி மக்களை நிகழ்ச்சிக்கு ஆட்படுத்தியிருக்கிறார்கள் அரசு குடிநீர் ஏற்பாடு செய்ய இந்த கிராமத்துக்கு கைவிரித்த நிலையில் இளைஞர்களின் முயற்சியால் இந்த கிணற்றில் இருந்து தினமும் நான்காயிரம் லிட்டர் வரை குடிநீர் கிடைக்கிறது கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் ஒன்றியத்தில் இருக்கிறது ஐயம்பாளையம் இந்த கிராமத்தில் சுமார் நானூறு பேர் வசிக்கிறார்கள் வறட்சி மிகுந்த கிராமங்களில் ஒன்றான இந்த கிராமத்தில் வசிக்கும் மக்கள் பல வருடங்களாக குடிநீர் பிரச்சனையால் அல்லாடி வருகிறார்கள் குடிநீருக்காக பக்கத்து கிராமங்களுக்கு குடங்களோடு இந்த கிராமத்தைச் சேர்ந்த பெண்கள் அலைந்து வருகிறார்கள் அதுவும் கோடை காலம் வந்துவிட்டால் இந்த கிராமத்தில் குடிநீர் பிரச்சனை இன்னும் அதிகரித்துவிடும் இந்த நிலையில்தான் தங்களது கிராமத்துக்கு தேவையான போதிய குடிநீர் வசதி ஏற்படுத்தி தரும்படி அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் இந்த கிராம மக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்தார்கள் ஆனால் யாரும் இவர்களின் பிரச்சனையை தீர்க்க முன்வரவில்லை இந்த நிலையில் கொரோனா பிரச்சனையால் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டதால் குடிநீருக்காக வெளியூர்களுக்கு இந்த கிராம மக்கள் செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டது இதனால் ஒட்டுமொத்த கிராம மக்களும் தாகத்தில் தவித்திருக்கிறார்கள் தங்கள் கிராம மக்களின் தாகத்தை தணிக்க நினைத்த ஐயம்பாளையத்தைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து முப்பது வருடங்களாக பயன்பாடின்றி தூர்ந்து கிடந்த ஊர் பொது கிணற்றை தூர்வாரி கிராம மக்களுக்கு தண்ணீர் கிடைக்க வழிவகை செய்து அசத்தியிருக்கிறார்கள் இப்போது தினமும் அந்த கிணற்றிலிருந்து நான்காயிரம் லிட்டர் வரை குடிநீர் கிடைக்கிறது தங்கள் கிராம மக்களின் தாகத்தை தணிக்க நினைத்த ஐயம்பாளையத்தைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து முப்பது வருடங்களாக பயன்பாடின்றி தூர்ந்து கிடந்த ஊர் பொது கிணற்றை தூர்வாரி கிராம மக்களுக்கு தண்ணீர் கிடைக்க வழிவகை செய்து அசத்தி இருக்கிறார்கள் இப்போது தினமும் அந்த கிணற்றிலிருந்து கிராமத்துக்கு தேவையான தண்ணீர் முழுவதும் கிடைக்கிறது கிணற்றை தூர்வார முயற்சி எடுத்த இருபத்தைந்து இளைஞர்களில் ஒருவரான சுதாகர் எங்கள் கிராம மக்கள் பல வருடங்களாக குடிநீர் தட்டுப்பாடு பிரச்சனையால் அவதியுற்று வருகிறார்கள் கொரோனா ஊரடங்கால் மக்கள் வெளியூர்கள் சென்று தண்ணீர் கொண்டு வர முடியவில்லை இதனால் கடந்த இரண்டு மாதங்களாக குடிநீர் இல்லாமல் தவித்து போனார்கள் இதை பார்த்த எங்கள் ஊர் இளைஞர்களான எங்களுக்கு வேதனையாக இருந்தது உடனே இருபத்தைந்து இளைஞர்களும் ஒன்று கூடி நம்ம ஊர் குடிநீர் பிரச்சனையை போக்க என்ன பண்ணலாம் என ஆலோசனை நடத்தினோம் அப்போதுதான் ஊர் மையத்தில் உள்ள கடந்த முப்பது வருடங்களாக தூர்ந்து போய் பயன்பாட்டில் இல்லாமல் இருக்கும் அறுபது அடி ஆழமுள்ள கிணற்றை தூர் வாழ்வது என முடிவு பண்ணினோம் அதன்படி இருபத்தி ஐந்து இளைஞர்களும் ஒன்று கூடி உழைத்து இரண்டு நாட்களில் முழு கிணற்றையும் தூர்வாரி முடிச்சோம் சேரும் சகதியுமாக இருந்த கிணற்றின் தண்ணீர் இப்போது பால் போல் குடிக்க இனிமையாக உள்ள நீராக மாறி இருக்கிறது கிணற்றுக்குள் இறங்கி சிலர் மண்ணையும் சேரையும் அள்ளி பெரிய கூடை வாளிகளில் வைப்போம் அதை இரண்டு இளைஞர்கள் நுகத்தடி கட்டி மாடுகள் போல் இழுப்பார்கள் அப்படியே இரண்டு நாட்கள் வேலை செய்தோம் முழு கிணறும் தூய்மையானது சேராக இருந்த தண்ணீர் இரண்டு நாட்களில் தெளிவாகி இப்போது இளநீர் போல் குடிக்க ஏதுவாக நீராக மாறிவிட்டது மோட்டார் மூலம் தண்ணீரை இறைத்து மக்களுக்கு குடிக்க வழங்குகிறோம் மீதமுள்ள தண்ணீரை நாங்கள் எங்கள் ஊரை செழுமையாக்க அமைத்துள்ள பூங்காவில் உள்ள மரக்கன்றுகளுக்கு விட்டுவிடுகிறோம் எங்கள் ஊருக்கு குடிநீர் வசதி ஏற்படுத்தி தாங்க என எங்கள் ஊர் மக்கள் அரசு மாவட்ட நிர்வாகம் என பல தரப்புக்கும் மனுவென வைத்து அனுப்பினாங்க ஒன்றும் நடக்கலை அதான் இளைஞர்கள் நாங்களே களத்தில் இறங்கி கிணற்றை தூர்வாரி எங்க ஊர் மக்களின் பல வருட குடிநீர் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறோம் என்றார் மகிழ்ச்சியாக ஒருபுறம் நம்ம தமிழக இளைஞர்கள் டாஸ்மாக் மது போதை என்று பெண்கள் அவர்கள் பின்னால் சென்று நேரத்தை வீணடிக்கும் நிலையில் இந்த கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் இரண்டே நாட்களில் முப்பது வருடமாக தூர்ந்து கிடந்த இனத்தை தூர்வாரி தினமும் நான்காயிரம் லிட்டர் வரை தண்ணீர் கிடைக்க ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அப்துல் கலாம் சொன்னது போல் இந்த இந்தியாவின் வருங்காலம் இளைஞர்கள் என்பதை இந்த இளைஞர்கள் சாத்தியமாக்கியிருக்கிறார்கள் நன்றி வணக்கம் கைவிரித்த அரசு கிணற்றை தூர்வாரிய இளைஞர்கள் மக்களுக்கு கை கொடுக்கும் நான்காயிரம் லிட்டர் நீர் வறட்சி மிகுந்த தங்களுடைய கிராமத்தில் மக்கள் குடிநீருக்காக அல்லாடிய தாகத்தை போக்க இளைஞர்களே சேர்ந்து